ஹை, வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கே இருக்கிற பேராகிராஃபை பாருங்கள். ரொம்ப சிம்பிளான பேராகிராஃப். பீப்புள் ஆஸ்க் த கிங் டு ஹெல்ப் தம். தம் அப்படிங்கிற வார்த்தையை நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபார் தேர் டெவலப்மெண்ட், தேர் அப்படிங்கிற வார்த்தை க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஹீ கேவ் தம் எ ஃபன் டு மேக் தம் செல்ஸ் டெவலப்டு. க்ரீன் கலர் வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரொனவுன்ஸ். இது யாரை யாரை குறிக்குது, அதாவது கிங்கை குறிக்குதா, பீப்புளை குறிக்குதா, இல்லை மற்றவைகளை குறிக்குதா, இதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க இந்த வீடியோவில். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சின்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கண்டினியூட்டி வேணும். வாசிக்கிறப்பவே அந்த கண்டினியூட்டி இருந்தால் தான் அடுத்த சென்டென்ஸ் எப்படி வரும், அது யார் யாரை குறிக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். இது ரீடிங் ஸ்கில்லுக்கு உண்டான எக்ஸசைஸ். அட் தி சேம் டைம் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரீட் பண்ணுறப்ப, அதே மாதிரி எழுதுகிறப்ப அந்த கண்டினியூட்டி யாரை மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த எக்ஸசைஸ் மூலமாக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற வார்த்தை தம். இந்த காலமில் தம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள். அந்த தம்முக்கு நேராக கிங், பீப்புள், அதர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் க்ரீன் கலரில் பீப்புள் இருக்குது. So that is the answer. Ena people asked the king to help them. Makkal vandu king ta kekkranga help pannunga appadina. Appa inge them abingiradhu makkala kurikkidhu. Adhe mari for their development. The their abingira vaarthai second role irukku paarenga. Adhilayum people ah kurikkidhu. Adutha sentence he gave them. The he ingiradhu yara kurikkidhu? King ah kurikkidhu. So king abingira word green color la mark ah irukku. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ், இந்த ப்ரொனவுன்ஸ் யார் யாரை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. நவ் ரீட் திஸ் பேசேஜ். இந்த பேசேஜை பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். இதில் ஃபோர் வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். தம், தேட், ஆல், தம். இந்த நாலு வார்த்தைகளும் யாரை குறிக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரோவைஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The potter, பானை செய்பவர். The potter has made some pots and wants them. அவைகள், இந்த அவைகள்ங்கிற வார்த்தை பானைகளை குறிக்குது. To be sold in a market, மார்க்கெட்டில் விற்கணும்னு விரும்புகிறாரு. That is the place. இப்போ தேட் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அந்த இடம், மார்க்கெட்டை குறிக்குது. That is the place where all, ஆல்னா மக்கள், gather to buy them. தம் அப்படிங்கிற வார்த்தை பாட்ஸ், பானைகளை குறிக்குது. நம்மளுக்கு திஸ் மெசேஜ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இதில் பிரின்ஸிபல், டீச்சர், ஸ்டூடெண்ட், இந்த மூணு பேரில் சென்டென்ஸில் மார்க் பண்ணியிருக்கிற க்ரீன் கலர் வேர்ட்ஸ் யார் யாரை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எ ஸ்டூடெண்ட் வாண்ட்ஸ் டு மீட் த பிரின்ஸிபல். ஒரு மாணவர் பிரின்ஸிபலை பார்க்கணுன்னு விரும்புகிறார். ஸோ ஹி ஆஸ்க்ஸ் டீச்சர் பெர்மிஷன். ஹீ அப்படிங்கிறது இங்கே மாணவரை குறிக்குது. ஆஸ்க்ஸ் டீச்சர் எ பெர்மிஷன். ஹீ ஆஸ்க்ஸ், இந்த ஹீ யார், டீச்சரா பிரின்ஸிபலா? மாணவன் டீச்சர்கிட்ட கேட்குறான். ஸோ அந்த ஹீ அப்படிங்கிற வார்த்தை டீச்சரை குறிக்குது. ஒய் டு யூ வாண்ட் டு மீட் ஹிம்? இந்த இடத்துல யூ அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட், ஹிம் அப்படிங்கிறது பிரின்ஸிபல். நவ் லுக் அட் திஸ் பேசேஜ். ஆல் ஆஃப் அஸ் லவ் சில்ட்ரன். தே ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் காட். We feel happy to see them. All must have thoughts like them. Video pause பண்ணிட்டு ஒவ்வொரு green color words-உம் சில்ட்ரனை குறிக்குதா, காடை குறிக்குதா, இல்லை நம்மளை குறிக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். All of us, நம்ம எல்லாருமே. அப்போ அஸ் அப்படிங்கிறது அவர் செல்ஸ், நம்மளை குறிக்குது. லவ் சில்ட்ரன். தே ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். தே அப்படிங்கிறது இங்கே யாரை குறிக்குது? முதல் சென்டென்ஸில் பாருங்கள், ஆல் ஆஃப் அஸ் லவ் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரனை பற்றி பேசுகிறோம். அப்போ இந்த தே அப்படிங்கிற வார்த்தை குழந்தைகளை குறிக்குது. வி ஃபீல் ஹாப்பி டு சீ தம், அகெயின் குழந்தைகளை குறிக்குது. ஆல் மஸ்ட் ஹாவ் தாட்ஸ் லைக் தம், இந்த இடத்துல ஆல் நம்ம, தம் அப்படிங்கிறது குழந்தைகள். நவ் லுக் அட் திஸ் பேசேஜ் அகெயின். ஃபைவ் வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் க்ரீன் கலரில் மார்க் பண்ணி.
அது எல்லாமே இண்டஸ்ட்ரியை குறிக்குதா, மக்களை குறிக்குதா, ஏர் காற்றை குறிக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இண்டஸ்ட்ரீஸ் காஸ் ஏர் பொல்யூஷன் அண்ட் பீப்புள் சஃபர் வைல் பிரீத்திங் இட். தொழிற்சாலைகள் ஏர் பொல்யூஷனை கிரியேட் பண்ணுது, அதை ப்ரீத் பண்ணுறது. அப்போ அந்த இட் அப்படிங்கிறது எது? ஏர். நவடேஸ் தே ஃபில்டர் இட். இந்த தே அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி, ஃபில்டர் இட், இட் அப்படிங்கிறது ஏர். ஸோ காற்றை அவங்க ஃபில்டர் பண்ணுறாங்க டு ப்ரிவென்ட் தெம் ஃப்ரம் தேட் ப்ராப்ளம். ஸோ இந்த தெம் தேட் பீப்புள் ஏரை குறிக்குது. ஸோ ரீட் பண்ணுறப்பவே இது உங்களுக்கு புரியணும். அப்படி புரிஞ்சுன்னா நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நவ் த லாஸ்ட் பேராகிராஃப், வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் யார் யாரை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நவ் செக் யுவர் ஆன்சர்ஸ். ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணுறப்ப அந்த பேராகிராஃபில் வர்ற ப்ரொனவுன்ஸ் ஹீ ஷீ இட் ஐ வி யூ தே இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் யார் யாரை குறிக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த எக்ஸசைஸில் கண்டுபிடிச்சிங்க. ஸோ இதை ரீட் பண்ணுறப்பவே அது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு என்ன செய்யணும்? ப்ராப்பராக ரீட் பண்ணணும், பொறுமையாக ரீட் பண்ணணும். கண்டிப்பாக உங்களால் எந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.